வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் தங்கமயில் ஜுவல்லரியிலேருந்து ஜஸ்ட் 1 கிராம்லேருந்து வரக்கூடிய அழகழகான ஸ்டட்ஸ், இயர்ரிங்ஸ், ஹேங்கிங் ஸ்டைலில் வரக்கூடிய கலெக்ஷன், டெய்லிவேர், ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர், அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஜிமிக்கி கமல் கலெக்ஷன்ஸையும் பார்க்க போகிறோம். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய 4 விதமான கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது RS7குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வெயிட்டை ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன், டேகையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். இது ரொம்ப அழகாக உங்களுக்கு ஆன்டிக்கில் வரக்கூடிய 3/4 இருக்கிற கலெக்ஷன் தான். ஸோ நான் மிக்சடாகவே நிறையா கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். இதுவுமே 3/4 வரக்கூடியது, ரெட் ஆன்டிக் பாலிஷ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ். அடுத்தது இந்த ஜிமிக்கி ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க, 1/7 வருது. இது ரொம்ப நீட்டாக உங்களுக்கு வேணும், சிம்பிளாக அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கணும்னா இந்த கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கிராண்டாக பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ஆன்டிக் ஜிமிக்கி அழகாக இருந்தது. ஸோ இது வந்து 9 கிராம்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். ஸோ வெட்டிங்க்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா 6 கிராம்ஸ்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஜிமிக்கியில் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த ஆன்டிக் பேட்டர்னுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இது கொஞ்சம் உங்களுக்கு 13 கிராம்ஸ் வெயிட் கூட வரும். இது 7 கிராம்ஸ் அளவில் வரக்கூடியது. எஸ்பெஷலி இந்த ரெட் ஆன்டிக் பாலிஷ் அப்படிங்கும்போது நிறைய பேர் ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க இப்போது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட் ஆன்டிக்கில் வந்து நெக்லஸ்ன்னு ஹாரம் பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜிமிக்கி அண்ட் பேங்கிள் பார்த்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஜுவல்லரியும், அதாவது நெக்லஸ் ஹாரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இயரிங்கும் பேங்கிளும் வாங்கிக்கிட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். லைக் வெட்டிங்க்கு ஃபுல் செட் வாங்குறீங்கன்னா மேட்சிங்காக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறதுக்கு வாங்க போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து நான் காமிச்சிட்ருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டெய்லி வேர்லேயே அதே சமயத்தில் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போகிற மாதிரியான கலெக்ஷன் தான். ஸோ நீங்கள் வெளியில் எவ்ரிடே கலெக்ஷனே வெளியில் போட்டு போகிறீங்க, காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு, இல்லைனா ஒரு ஷாப்பிங்க்கு போகும்போது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டைலாக இல்லை ஹேங்கிங் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு 3 கிராம் 4 கிராமில் வேணாலும் இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த பர்டிகுலர் ஹார்ட் இன் ஷேப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது 6 கிராம் செலவில் வரக்கூடியது. இதுக்கு பக்கத்தில் இந்த லீஃப் பேட்டர்ன்ல இருக்கு இல்லையா, இது நல்லா பார்வையா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு லென்த்தியா வேணும்னா அந்த மாதிரி இருக்கு, இல்ல லைட் வெயிட்ல பார்வையா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ காஸ்டிங் அப்படின்னு போனோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு அவரனாலும் பாக்குறதுக்கு அழுத்தமா இருக்கிறதுனால சின்னதாக தெரியும். இதே நீங்க வந்து ஒரு லாப்பா பேட்டர்ன் அந்த மாதிரி போறீங்க, கேரளா பேட்டர்ன் போறீங்கன்னா உங்களுக்கு கம்மி வெயிட்டுக்கே பார்வையா தெரியும். ஸோ நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் நல்லா இருக்கணும். டெய்லி வேர்க்கு பாக்குறீங்கன்னா அந்த காஸ்டிங் மாதிரி டைப்ல இருக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது உங்களுக்கு ஜஸ்ட் 2.3 கிராம்ஸில் வரக்கூடியது, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்து சிம்பிளாக க்யூட்டாக நீட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்டட் பெரியரா இல்லை ஹேங்கிங் பெரியராங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹேங்கிங் ரொம்ப பிடிக்கும். இது நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே ஜிமிக்கி. அகைன் நான் உங்களுக்கு மாற்றி எல்லாமே காமிக்கிறேன் மிக்சடாக. ஸோ இந்த ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ ரெகுலராக வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு 6/7 ரெகுலராக டெய்லி வேர்க்கு பார்க்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ், இல்லை குட்டி குட்டியாக எனாமல் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6/7 இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான். இந்த ஜிமிக்கி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மிடில் இருக்கிற போர்ஷனில் பாருங்கள், மயில் அப்படியே ஒரு 3D உருவம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ்லாம் வேணும்னா கூட இவங்கக்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது 6 கிராம் செலவில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். 6 கிராம்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸ் இருக்கிற மாதிரி ஜிமிக்கி இருக்குது, இல்லை ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஜிமிக்கி இருக்குது, இல்லை கொடை ஜிமிக்கி இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கு 1/7 வெட்டிங்க்கு நீட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த லுக்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறதும் உங்களுக்கு அந்த மிடில்லேயே ஒரு லேயரில் மயில் மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன் தான். இது 6 கிராமில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 3 கிராமில் வரக்கூடிய டெய்லி வேர் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்ரிடே கலெக்ஷன் பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கிராண்டாக கொஞ்சம் 10 கிராமில் வெட்டிங்க்கு பார்க்குறீங்கனாலும் ரொம்பவே அழகழகான கலெக்ஷன்ஸ் நம்ம தங்கமயில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமயில் இருக்கக்கூடிய ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸையெல்லாம் நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது டான்ஸிங் ஜிமிக்கி மாதிரி கலெக்ஷன். ஒரு லேடி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்காங்க பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ், அதுவும் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சது, காஸ்டிங்கில் ஸ்டோன் வச்ச பேட்டர்ன். இந்த பேட்டர்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷனாக இருக்குது. ஸோ இங்கே நான் காமிச்சிட்ருக்க இந்த கலெக்ஷனுமே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரி ரொம்பவே எலகண்ட்டான ஒரு லுக் க்ரியேட் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கேரளாவில் கூட இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கேரளா பேட்டர்ன் கலெக்ஷன் வந்து பார்வையாக இருக்கும்ட்டு. ஸோ நம்ம ஒரு இயரிங் எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா காதில் வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். லைக் யார் வேர் பண்ண போகிறாங்களோ அவங்களே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வாங்கும்போது அவங்க ஃபேஸ்க்கு அது சூட் ஆகுதா அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து கொஞ்சம் லாங்காக வரக்கூடிய கலெக்ஷன், 6-7 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு வாங்கும்போது எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மில்லிகிராமையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு தான். அதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 mile இருக்கிற மாதிரியான கலெக்ஷன், அதுவும் இதுவுமே ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ அது 2 mile அப்படின்னோடனே எனக்கு பார்க்குறதுக்கு தங்கமயிலே 2 mile அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ பேக் டு தி பாயிண்ட், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது 5.9 grams இருக்குது. 9 grams அப்படின்னா, 0.9 gramsனா உங்களுக்கு 900 milligram. ஸோ 900 milligramன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு கோல்டு விற்கிற ரேட்டுக்கு 5000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு மில்லிகிராம் எவ்வளோ இருக்குங்கிறதையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணுவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை அலாட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வெட்டிங்க்கு நீங்கள் ஆன்டிக்கில் நெக்லஸ் அண்ட் ஹாரம் பார்க்குறீங்க, இப்போ தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ் நம்ம தங்கமயிலே இருக்குது, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இயரிங்லாம் மேட்சாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் இந்த பெரிய பெரிய ஸ்டட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோவா இருக்கும். நான் ரொம்ப ஸ்டட் பெரிய கிடையாது தான், ஆனாலும் இந்த மாதிரி பெரிய ஸ்டட் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இதே வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் என் ஃபேஸுக்கு எடுப்பாக இருக்காதோ அப்படின்னு தோணும். நீங்கள் நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நான் வேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்காக ஜிமிக்கியாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நான் லைட் வெயிட்டாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல பார்க்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்தது பார்வையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நம்ம மாட்டலோடு இருக்கிற கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இது 2-2.5 வரக்கூடியது, லாப்பா பேட்டர்னில் இருக்கக்கூடியது. லாப்பா பேட்டர்ன் ஆப்வியஸாக நமக்கு தெரியும், பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி இவ்வளோ பெரிய இயரிங்கை நம்ம கொல்கத்தா பேட்டர்னில் எடுத்தோம்னா யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக 3-3.5 ஆகும். அந்த மாதிரி நமக்கு 2 செவரன்லேயே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்வையான கலெக்ஷன் வேணால் நீங்கள் லாப்பா ஹாரமோட மேட்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய தங்கம் பெருக்கும் தங்க நகை திட்டங்களை எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது சூப்பர் கோல்ட் சேவிங் ஸ்கீம். ஸோ இதில் நம்ம 1000 rupees பணம் கட்டிக்கிட்டே வரலாம். 500 multiples நம்ம கட்டலாம், அதாவது 1000, 1500, 2000 நம்ம கட்டிகிட்டே போகலாம். இந்த ஸ்கீம் வந்து 11 months ஸ்கீம். இந்த 11 months ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கணும் வெதர் நம்ம பணமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோமா இல்லை தங்கமாக சேகரிச்சுட்டே வரப்போகிறோமான்ட்டு முதலே டிசைட் பண்ணிக்கணும். 11 months கழிச்சு 12th month வந்து நம்ம ஜுவல்லரி எடுக்க போகும்போது நம்ம சேகரித்த நகையாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் கிராம்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து சைக்கூலி சேதாரம் இல்லாமல் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட் அந்நிய தேதிக்கு கோல்டாக வரவு வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5000 ரூபாய் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரீங்கன்னா 11 months கழித்து உங்களுக்கு ஒரு 12 gram சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த 12 gram கூடிய நகையை நீங்கள் சைக்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி ஸ்டோன் காஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒருவேளை நான் வந்து பணமாகவே சேர்த்துக்கிட்டே வரேன், ஏன்னா ஃபியூச்சரில் வந்து கோல்டு விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பணமாக சேர்த்துக்கிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மாதம் மாதம் 5000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 55000 ரூபாய் சேர்ந்துருக்கும். 12th month நீங்கள் போயிட்டு அந்நிய ரேட் என்ன இருக்கோ அதுக்கு உண்டான கிராம்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே சைக்கூலி சேதாரம் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஜிஎஸ்டி ஸ்டோன் காஸ்ட் இருந்தால் அதை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மொதல் மாதம் மட்டும் ஷாப்பில் போயிட்டு இந்த சேவிங் ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாதம் மாதம் நீங்கள் ஆன்லைன்லேயே இவங்களுடைய வெப்சைட் தங்கமயில் .com மூலமாக பேமெண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் போதும். இதில் நமக்கு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா நமக்கு அன்லிமிட்டடாக சைக்கூலி சேதாரம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அது சாதாரணமான நகையாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நுணுக்கமான கைவேலைப்பாடு இருக்கக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, எதுக்குமே நம்ம வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தேவைப்படுறவங்க இந்த பெனிஃபிஷியலான சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை சைக்கூலி சேதாரம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம தங்கமயில இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பிளஸ் ஃபிளெக்சி கோல் சேவிங் ஸ்கீமை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணிக்கலாம். அது ஒரு முறை மட்டுமே டெபாசிட் பண்ண முடியும். இது வந்து மினிமம் 15,000 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பணம் செலுத்திய நாள்லேருந்து 11 months கழித்து இந்த திட்டம் வந்து க்ளோஸ் ஆகும். இதில் உங்களுக்கு வந்துட்டு பணமாக வரவு வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை தங்கமாக வரவு வைக்கணும்னா கூட நீங்கள் வரவு வச்சு அதுக்கேற்ற மாதிரி 11 months கழித்து உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை செய்கூலி செய்த இடத்துல 75% தள்ளுபடியோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துலையும் நமக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்குதா அதை நீங்கள் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் செய்கூலி செய்த இடத்துல டிஸ்கவுண்டோட ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய பழசுக்கு புதுசு அப்படிங்கிற ஸ்மார்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி பார்த்துடலாம். இந்த திட்டத்தில் மினிமம் 8 கிராம் அளவு ஓல்டு கோல்டு கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் டைம் டெபாசிட் ஓல்டு கோல்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது வந்து அகெயின் 11 months ஸ்கீம். 11 months கழித்து நீங்கள் ஜுவல்லரி வாங்க வரும்போது செய்கூலி செய்த இடத்துல 75% தள்ளுபடியோடு வாங்கிக்கலாம். இதுக்கும் நமக்கு ஜிஎஸ்டி நம்ம கஸ்டமர்ஸ் தான் பே பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்டோன் காஸ்ட் இருந்தாலும் அதை பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜுவல்லரியை டெபாசிட் பண்ண வரும்போது உங்கள் கேரட் மீட்டரில் வச்சு செக் பண்ணி அது 9 months சார்ந்தால் அப்படியே நீங்கள் 5-7 கொடுத்தீங்கன்னா அதே 40 கிராம் இடையே வந்து வர வச்சுப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஓல்டு கோல்டு ஏதாவது வச்சுருக்கீங்க அதை நீங்கள் வந்து புதுசாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட் பண்ணிவிட்டு 11 months கழித்து புது ஜுவல்லரியை 75% செய்தாரத்துலேயும் செய்கூலிலையும் தள்ளுபடியோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய டிஜி கோல்டு அப்படிங்கிற ஆன்லைன் கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப் ஒன்று நமக்கு பிளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வேணும்னா மொபைல் மூலமாக கோல்டை சேவ் பண்ணலாம். அதாவது மினிமம் 100 ரூபீஸ் இருந்தால் போதும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணால் நீங்கள் லாகின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் காசு வருதோ அப்போல்லாம் உண்டியல்ல சேர்த்து வைப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட எப்போல்லாம் பைசா இருக்கோ அதன் மூலமாக நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மூலமாகவே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டே ஒன்ல ஆரம்பித்து 11 months வரைக்கும் எத்தனை வாட்டி வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாமே நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 5% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 75 days வரைக்கும் 5% கொடுப்பாங்க. 76th ஒன் 50th வரைக்கும் 3.75%, 151 225 days வரைக்கும் 2%, 226 300 days வரைக்கும் 0.75% நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் அடையணும்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு 75 days நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 11 months கழித்து சேர்ந்துருக்கிற தொகைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த தங்கமயில் பிரான்ச்சுக்கு வேணால் போயிட்டு நகையாவோ இல்லைனா கோல்டு காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா டிஜிட்டலைஸ்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலக்கோனை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தங்கமயில் ஜுவல்லரிக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இவங்களுடைய ஷாப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.